அப்பா நீட் இலவச பயிற்சி மையம் சார்பாக நீட் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது இந்த நீட் தேர்வு அப்பா இலவச பயிற்சி மையத்தின் சார்பாக இது வரைக்கும் 12 தேர்வுகளை நடத்தியிருக்கோம். நிறைய மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த தேர்வுகளை எழுதிட்டுருக்கீங்க. இந்த 12 தேர்வுகள் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்விகள், நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் வீடியோ தான், அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோ தான். இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த நீட் சிலபஸ் டாபிக், அதுக்கான பாடத்திட்டம் தலைப்பு என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீட் தேர்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக எழுதுகிற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கும் அந்த இயர் ரெண்டு ஆனுவல் எக்ஸாமுக்கும் இந்த நீட் எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஆனால் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எழுதுறதுல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது, டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதுவீங்க. அப்போ இது பேசிக்கான விஷயங்கள். அப்போ அதுக்கும் இதுக்கும் நமக்கு என்ன விஷயம் வந்து நமக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் வந்து கரெக்டாக சொல்லிட முடியாது. இங்கே எங்கே பிரச்சனை வரும்னா, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் கொடுக்கப்போ தான் நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது பதிலாக அது பதிலாக, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படின்ற குழப்பங்கள் நிறைய இந்த ஆப்ஷனில் வரும். டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இல்லை வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி கொடுத்துட்டா நம்ம எழுதிடுவோம். அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சதை வச்சு மேனேஜ் பண்ணி எழுதுவோம். ஆனால் எங்கள் கேள்வியும் கொடுத்துருவாங்க, அதுக்கான பதிலும் கொடுத்துருவாங்க. அந்த பதிலை நம்ம எது சரியான பதில்னு தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் வரும். ஏன்னா அதே மாதிரினா ஒரு 3-4 அந்த ஆப்ஷனை வந்து வைப்பாங்க. அப்போ நம்ம இங்கே படிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு தெளிவான புரிதல் வந்து இந்த பாடத்திட்டத்தில் நம்ம வந்து செலுத்தினா தான், இருந்தால் தான் இந்த கேள்விகளை வந்து நம்ம தவறு செய்யாமல் வந்து நம்ம வந்து பதிலளிக்க முடியும். அப்போது நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா, நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எல்லாமே படிச்சிருப்போம். அப்போ படிக்கிறதுன்றது மூலயமா நீங்கள் உங்களுக்கு வர்றது என்னென்னா, நாலேஜ் அறிவு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே அந்த நீட் எக்ஸாமில் இதெல்லாம் தாண்டி வேறு என்ன வேணும்னா, ஸ்கில் வேணும், திறமை வேணும். முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நமக்கு அடிப்படையான அறிவு இருக்குது. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம படிச்சிருக்கோம், அடிப்படையான ஒரு அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழப்பற மாதிரியான கேள்விகளை கேட்டால் அதில் எது சரியான பதில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து திறமை, அதாவது ஸ்கில்லை தான் நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, அந்த தெரிஞ்ச விஷயத்த தவறு இல்லாமல் அதில் குழப்பினா கூட நம்ம தெளிவாக பதில் சொல்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் மூலயமா தான் வரும், பயிற்சி மூலயமா தான் இது வரும். நம்ம ஒரு பேராகிராஃப் படிப்போம், அந்த பேராகிராஃப்லேருந்தே ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அப்படின்னா அதில் இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நமக்கு எந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும் அப்படின்றது நீங்கள் படித்தா புரியாது. படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது தொடர்பான நிறைய அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து அது புரிய வரும். அப்போ எது சரியான பதிலாக இருக்கும், எது தவறான பதிலாக இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஸ்கில்லு, அந்த சரியான விடையை கண்டுபிடிக்கிற அந்த திறமை வந்து உங்களுக்கு நிறைய பயிற்சி தேர்வுகளை எழுதுகிறப்ப தான் உங்களுக்கு வந்து வரும். அதனால் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்கிறது மூலமாக கெயின் பண்ணிக்கிறீங்களோ, உங்களோட ஸ்கில்லை நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலிமா நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அந்த நீட் தேர்வை சிறப்பாக எழுத முடியும். இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் அந்த நீட் எக்ஸாமில் ஆல் இண்டியா ஃபஸ்ட் வாங்கின அந்த நம்பர் ஒன் கேண்டிடேட் வந்து பேட்டி கொடுக்குறப்ப அவர் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை என்னென்னா, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான் அவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அப்படின்னா ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதணும். அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுறனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போது இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் அந்த ஒரு சைக்கிள் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட நாலேஜ் நல்லா டெவலப் ஆகிடும், உங்களோட ஸ்கில்லு நல்லா டெவலப் ஆகும். இது ரெண்டுமே இருந்தால் தான் இந்த நீட் தேர்வை நீங்கள் நல்ல மதிப்பெண் வந்து பெற முடியும். அடுத்தது, இந்த மாணவ பருவத்தில் வந்து நிறைய கவனசிதறல் இருக்கும். அந்த கவனசிதறல் வந்து இல்லாமல் பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி பார்த்துக்கணும். மேபி ஒரு நீங்கள் வந்து இப்போ ஒரு வீக்கெண்ட் டேஸ் இல்லை வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க ஜஸ்ட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி விஷயங்களை பண்ணலாம். இல்லை வீக் எண்டில் ஏதோ ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி அவங்க ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடலாம், என்னென்னாலும் பண்ணலாம். ஆனால் திரும்ப எப்பயும் போல் படிப்புக்கு வந்துடணும், திரும்ப எப்பயும் போல் அந்த நீட்டு ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க வந்துடணும். ஸோ எந்த இடத்துலையும் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. புக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம எதையோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. படிக்கவும் செய்யாமல் அந்த நம்ம நினைக்கிறதையும் செய்ய முடியாமல் காலத்தை வீணடிக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு
நீங்கள் படிக்கிறதுக்கு வந்துடணும், கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் நீங்கள் வந்து எப்பவுமே போட்டுட்டு படிக்கணும், டைம் டேபிள் போட்டுட்டு படிக்கணும். சில பேர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ இருக்கப்பயே படிப்பீங்க, உங்களுக்கு கிளாஸ் ஸ்கூல் கிளாஸும் போகும், இல்லை மேபி கோச்சிங் சென்டர் எங்கேயாவது ஜாயின் பண்ணிருக்கலாம் அங்கே கிளாஸ் போகும். நீங்கள் வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஷெட்யூல் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஓனாக ஒரு டைம் டேபிள் நீங்கள் எப்போவுமே க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். அந்த இது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த டைம் டேபிளை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த நீட் தேர்வை சிறப்பாக பண்ண முடியும். நம்ம அப்பா நீட் இலவச பயிற்சி மையத்தில் மொத்தம் 44 தேர்வுகள் நம்ம வைக்கிறோம், அது டைம் டேபிள் போட்டிருக்கோம். அந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும், கம்ப்ளீட்டாக அந்த 1 இயரில் நீங்கள் வந்து அந்த நீட் சிலபஸை வந்து முடிச்சிருவீங்க. அந்த டைம் டேபிள் வந்து உங்களுக்கு நம்ம அப்பா நீட் இலவச பயிற்சி மைய அந்த டெலிகிராம் சேனலில் இருக்குது, இப்போது நம்ம உங்களுக்கு டிஸ்பிளேலையும் நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 33 தேர்வுகள் வந்து வெறும் 60 கேள்விகள் தான் இருக்கும். அதை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒவ்வொன்றுலையும் 20-20 கேள்விகள் டாபிக் பிரித்து பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு வாரம் அந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு அதில் வந்து ஒரு 60 கேள்விகள் 1 ஹவர் தான் இருக்கும். ஏன் வந்து முதல் 33 தேர்வு வந்து வெறும் 1 ஹவர் தான் வைக்கிறோம் அப்படின்னா, என்னோட நோக்கம் அப்படி என்னென்னா, இதில் எடுத்த உடனே வந்து ஒரு 180 கேள்வி 200 கேள்வியை வச்சு 3 மணி நேரம் ஒரு டெஸ்ட் நான் வச்சேன்னா, இதில் ஏழ்மையான இந்த கிராமப்புறத்தில் இதை பற்றி அவேர்னஸே இல்லாத ஒருத்தர் சும்மா ஒரு 10 கேள்வி அட்டன் பண்ணிட்டு முழுவதுமாக அட்டன் பண்ணாமலே போயிடுவாங்க, இதை வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுவாங்க. எல்லாரையுமே வந்து இவங்களை வந்து அந்த டெஸ்ட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸோ ஷார்ட் டைமும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், கம்ப்ளீட்டாக சிலபஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். வாரம் வாரம் அவங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயமாக நான் வந்து நினைக்கல. இதே ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரையும் இந்த டெஸ்ட்டு எழுத வைக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாலேஜ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. உங்களை வந்து இப்போ டெவலப் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்கில்லு தான். இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நிறைய தேர்வுகளை வந்து உங்களை அட்டன் பண்ண வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. அப்போது ஷார்ட் டைமில் ஒரு தேர்வு வைக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓகே 1 ஹவர் தான் நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் முதல் ஒரு 33 தேர்வுகள் வந்து 1 ஹவர் டெஸ்ட் தான் வைக்கிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் அட்டன் பண்ண உங்கள் மைண்டுக்குள்ளே ஓகே ஓகே அந்த இதுதான் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 33 தேர்வு எழுதுகிறப்ப உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த 1 ஹவர் உட்காரதுக்கு உங்களுக்கு சிரமமாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவிஷன், இதுலேயே வந்து ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 வைக்கிறோம். ரிவிஷன் டெஸ்ட் 1 முதல் 14 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்து ஒரு 31வது டெஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 2 வைக்கிறோம். இது அதுக்கப்புறம் 33 டெஸ்ட் வரைக்கும் 1 ஹவர் டெஸ்ட் தான். அப்போ 34லேருந்து அதுக்கடுத்து ஒரு 11 டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு 3 ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அப்போ 3 ஹவர்ஸ் அப்போ நீங்கள் உட்காருவீங்க, கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸையும் நீங்கள் அங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 11 ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபுல் டெஸ்ட் ஃபுல் சிலபஸில் ஒரு 11 டெஸ்ட்டு நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் தொடர்ந்து எழுதியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே எழுதுறீங்க. அப்போ நிச்சயமாக உங்களால் இந்த 33 தேர்வு வந்து இந்த 1 ஹவர் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சிலபஸுக்கு நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்கள் வந்து ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அப்போ கம்ப்ளீட்டாக உங்களோட நாலேஜ் ஸ்கில் எல்லாமே வந்து இந்த 44 டெஸ்ட்டு இந்த 44 வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்து எழுதுகிறப்ப நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லா அது டெவலப் ஆகிடும். நீட் தேர்வில் நல்ல சிறப்பான மதிப்பெண் பெற்று உங்களால் வந்து டாக்டர் ஆக முடியும். அதுக்கான ஒரு விஷயத்தை இந்த அப்பா நீட் இலவச பயிற்சி மையம் கொடுக்குது. நீங்கள் வீட்டிலிருந்தே பண்ணலாம், யாராக இருந்தாலும் வீட்டிலிருந்தே இதை செய்யலாம். ஜஸ்ட் அவங்க மொபைலில் அந்த டெலிகிராம் ஆப் இருந்தால் போதும், அதில் லிங்க் வரும், அதில் உள்ளே போய் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஆன்சர் கீ, ரேங்க் லிஸ்ட், கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அதில் வந்துடும். இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியது நான் பின்னாடி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன படிக்கணும், பேசிக்காக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா NCERT புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. NCERT புக்கு ஒரு தடவை நிச்சயமாக நீங்கள் படிக்கணும். நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம். ஏன் NCERT புக்ஸே கூட ஆன்லைனில் கிடைக்குது, PDF கிடைக்குது. நீங்கள் அது வந்து அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அப்புறம் இந்த நீட்டுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கோச்சிங் கிளாஸ் இல்லை வந்து உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை வேறு எங்கேயோச்சும் இருந்து கிடைச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆனால் இருக்கிற காம்படிஷனுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும், அதை புரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி நம்ம இப்போ ஆன்லைனில் நடத்துகிற அந்த டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கில்லு நல்லா டெவலப் ஆகும், நல்லா நீட் தேர்வை சிறப்பாக நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இந்த படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கஷ்டமான டாபிக் எடுத்தோடனே படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பேசிக் கான்செப்ட், ரொம்ப
சிம்பிளாக இருக்கிற விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க. அதை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட அதோட வந்து கடினமான அந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எடுத்தோடனே கடினமான டாப்பிக் போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டாப்பிக்கை நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் படிக்கிறப்ப முக்கியமான ஷார்ட்கட்ஸ், நியூமோனிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த விஷயத்தை மறக்காமல் இருக்கணும்னா நீங்கள் எதை உங்களோட ஓன் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். முதலே நான் சொன்ன மாதிரி எந்த டாப்பிக்குமே தயவுசெய்து விட்டுறாதீங்க, புறக்கணிக்காதீங்க. எல்லா டாப்பிக்குமே நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதனால் இது இம்பார்ட்டண்ட், இது இதுலேருந்து தான் கேட்பான், இது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தயவுசெய்து பிரிச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். எல்லா டாப்பிக்குமே லைன் பை லைனாக நீங்கள் படிக்கணும். உள்ளே அந்த டாப்பிக்கு நீங்கள் அடிப்படையான புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். எந்த டாப்பிக்குமே தயவுசெய்து புறக்கணிக்காதீங்க, விடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போவுமே வந்து படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகம் வரும். நம்ம எல்லாம் இப்போ ஒன்றாவது, ரெண்டாவது, மூணாவது, இப்போ இத்தனை எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ ஒன்றாவதில் படித்தது ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்கா? மறந்துருக்கும். ஆறாவதில் படித்தது ஞாபகம் இருக்கா? ஏன், ஈவன் நீங்கள் டென்த்து படித்ததே இப்போ மறந்துருக்கும், லெவன்த்து படித்ததே இப்போ மறந்துருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ தான் அது எப்பவுமே நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரிவிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அந்த இது வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ண தான் உங்களோட வீக்னஸ் எதுன்னு தெரியும், நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும், எதை மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது தெரியும். இந்த தவறுகளை திருத்திக் கொள்வது தான் முதல்ல அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயமே என்னென்னா உங்களோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் எப்போ தவறுகளை திருத்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் உங்கள் மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களோட தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி தேர்வுகளை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களோட தவறுகளை வந்து ஏன் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட பலவீனம் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, ஏன் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதனாச்சு ஏதாச்சுன்றதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்காக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் உங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை எக்யூப் தயார்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனநிலை வந்து எப்போவுமே அமைதியாகவே இருக்கணும். எந்த ஒரு பயம் கூடாது. நல்ல தைரியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த நீட் எக்ஸாம் படிக்கிறோம். நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இந்த முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைதியாக இருக்கிறது அப்படின்னா பொறுமையாக படிக்கணும். சில பேர் எடுத்தவொடனே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ நான் கம்ப்ளீட்டாக நீட் சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும், ஹரிபரியாக அவசரமாக படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடாது. நீங்கள் ஸ்லோவாக தான் படிக்கணும், பொறுமையாக படிக்கணும். லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு 1 இயருக்கு வந்து நீங்கள் சிலபஸை படிக்கிற மாதிரி பொறுமையாக படித்தா தான் உங்களால் அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு படிக்க முடியும். இங்கே புரிதல் தான் இங்கே வேணும். புரிதல் இருந்தால் தான் உங்கள் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அதனால் பொறுமையாக படிங்க. சிலபஸை வந்து நம்ம டைம் டேபிள் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே கம்ப்ளீட்டாக நீங்கள் புரிதலோடு படிப்பீங்க. நல்லா உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். இந்த நீட் இலவச பயிற்சி மையம், அப்பா நீட் இலவச பயிற்சி மையம் நான் நடத்துறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோட நண்பன், இவர் வந்து என்னோடய ஸ்கூல்மேட்டு. நானும் குருமூர்த்தியும் வந்து ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், 11th 12th. என்னோடய பக்கத்து என் பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஒரு நண்பர் இன்றைக்கி வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் கெமிஸ்ட்ரியில். ஸோ இவர் வந்து எனக்கு நீட் எக்ஸாம் அந்த கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இந்த நீட்டு எக்ஸாமுக்கெலாம் வந்து என்னோட நண்பர் குருமூர்த்தி ரொம்பவே வந்து உதவியாக இருக்கிறாரு. இந்நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் என்னோடய ஜூனியர் திருமுருகன், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கார், மதுரையில் இருக்கார். அவரோட நேட்டிவ் ராமநாதபுரம். எனக்கு எல்லா வகையிலுமே வந்து இந்த நீட் தேர்வு தொடர்பான விஷயங்கள், டிரான்ஸ்லேஷன், அதுவும் முக்கியமாக பயாலஜி சப்ஜெக்ட்லாம் ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவருக்கும் என்னோடய நன்றி. அப்புறம் தேன்மொழி, ரொம்ப ஏபிஜேயோட ஆஸ்பிரண்ட், இப்போது கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாங்க, கவர்மெண்ட்டில் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து எனக்கு நீட் தேர்வுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் சிந்துமதி, இவங்க இப்போது சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இவங்களும் எனக்கு நீட் தேர்வு அந்த கேள்விகள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்காங்க. இவங்களோட சப்போர்ட்டோட தான் இந்த அப்பா நீட் இலவச பயிற்சி மையம் தொடர்ந்து இது வரைக்கும் 12 தேர்வுகளை வச்சுருக்கோம். இன்னும் 44 தேர்வு மொத்தமாக வச்சு உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து சிறப்பான பயிற்சி அளிக்க போகிறோம். இவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அப்பா நீட் இலவச பயிற்சி மையத்துக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. நன்றி. இவங்க எங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா,
இந்த ஏழ்மையாக இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்க இந்த நீட் எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் இல்லாத ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம எதனா எழுதி பார்த்தா என்ன அப்படின்னு எழுத அந்த டெஸ்ட்டுக்குள்ளே அவங்க வர வச்சு டெஸ்ட்டை எழுத வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாவே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நிச்சயமாக இந்த அப்பா நீட் இலவச பயிற்சி மையம் இந்த நடத்துகிற தேர்வுகள் அட்டன் பண்ணி இனி வர காலங்களில் நிறைய பேர் மருத்துவர் ஆவாங்கன்ற நம்பிக்கையோடு நான் வந்து இந்த அப்பா நீட் இலவச பயிற்சி மையத்தை தொடங்கியிருக்கேன். நிச்சயமாக இது கேட்குற ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் தொடர்ந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிறந்த மருத்துவராக உங்களால் ஆக முடியும். நன்றி.